Crazy Pair Channel and Nanga, Kaushim Velavum. So Nanga and Verum indicated the one Shangri-La Lirka Central Cafe Abdin Solra or a cafe la. So Shangri-La Lirka in the cafes Rika Adilla, in the Rumba Pritch cafe in the cafe. So either one in a path running in a Tirinjurkum, one gold face alim with the entrance Rika, illati one in a Shangri-La Mulama, Varalam, Ananing Varumbo, the Kandipa, Marakama, Bukpanite Vandringa. So on the cafe lavande or high tea madri or a setup Rika, but fair alam vera Adilamin and a video club solram and the high tea at this opera the Gatana Vandrikam. So Vanga video club pola. Okay, so naanga vandu inga order pannadhu vandu inda items dhaan. Yes. So idra peru vandu tea treat. Adu vaaye vandu roll aavudhu tea treat appdin solli ivanga vachirukanga. Idhu vandu kittadatta oru high tea maari dhaan, but mini version of high tea nu sollalam. Oh yes, kutti version of high tea. Idhu vandu naanga vandu ivangala Instagram page liyo idhiliyo dhaan paatham. So paathittu engalukku romba virupama irundhuchu. So kettu paatham adhe maadhiri vandu senjaachu. Yes, normally vandu naanga high tea vandu nerathila try pannirukom. So idhu tea treats nu konjam different ah irundhuchu, konjam cute ah irundhuchu. Cute ah. And idhu price vandu 1468. So idhula vandu $3 idhu enna solluvanga. Idhu vandu idhu farm bread egg mayo nu solli adutathu vandu grandma chocolate. Idhu vandu enna solradhu Shangri-La la romba famous ana oru chocolate cake, grandma chocolate appdin sonnanga. And adutathu vandu donut. So ullukku vandu nanikira andha custard cream vandu stuff pannirukka donut. So adu mattum illama engalukku vandu oru ice coffee or a cappuccino. Normally vandu inga vandu cappuccino kudikkanda oru Shangri-La la kittatta oru 900 plus vet oda seikkumbodhu 900 appdi varum. But inga vandu indha whole set indha moondum indha cappuccino seithu 1468 per person. So நாங்க இந்த செட் எடுக்க தான் வந்தோம். சோ அதோட ஒரு ஆளை ஆட் பண்ணி இருக்கோம். எஸ் நான் சொன்னா வந்து நாங்க வந்து கொஞ்ச நாளா வந்து கௌஷிக்கு வந்து பனானா கேக் இருப்போம். சோ இந்த இடத்துல தேறறோம், பட் எல்லாமே வந்து ஹோல் ஒரு ফুল பனானா கேக் தான் இருக்கு. வேற வாங்க விருப்பம் இல்ல. சோ இன்னைக்கு தான் வந்து பார்த்தோம். ஓகே, பனானா கேக் அண்ட் கியூட்டா டிஃபரண்டா இருந்துச்சு. சோ எடுத்துட்டோம். எல்லா இடத்துலயே நாங்க போய் கேக்குற இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு கேக்கா தான் எடுக்க வேண்டியிருந்தது. நிறைய இடத்துல இப்போ பனானா கேக் முந்தி வந்து ஈஸியாக வாங்கக்கூடியமாக இருக்குது, இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து இங்கே வந்து பனானா கேக்காக இருந்துச்சா, ஸோ எடுத்தாச்சு. வேலை தான் அதை ஆர்டர் பண்ணேன். ஸோ வைஃப் பாவம்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இந்த க்யூட்டான டெக்கரேஷன்ஸோட செமையாக இருக்குது. எனக்கு இதை பார்த்தோன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வேலைக்கு என்னன்னு தெரியல. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் பார்த்தோன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னடா இது ட்ரீட், அதாவது டீ ட்ரீட்ன்னு வந்து ஓகே, இது வந்து நார்மலாக வந்து நாங்கள் டீ குடிக்க வரணும், டீ டைம். ஸோ வந்தோன்னே வந்து ஒரு மூன்று ஐட்டம் இருக்குது. ஸோ சாப்பிட்டாலே எங்களுக்கு வயிறு ஃபுல் ஆகிடும். ஸோ லைட்டாக உங்களுக்கு வந்து ஹை டீ மாதிரி இருக்கணும், பட் கொஞ்சம் லைட்டாக சாப்பிடணும்னா நல்ல ஆப்ஷன். அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கூட ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது 1400 ஆர்டுக்கு வந்து உண்டு தான். ஸோ நாங்கள் ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேருக்கு, பிகாஸ் எங்களுக்கு தெரியும் இது கொஞ்சம் குட்டியே தான் வருமெண்டு. ஸோ அதனால நாங்கள் ரெண்டு ஆர்டர் பண்ணோம், அப்போ தான் வீடியோக்கும் கொஞ்சம் வடிவாக இருக்குமெண்டு. ஸோ அதோட வந்து எங்களுக்கு வந்து ஐஸ் காஃபி கொடுத்துருக்காங்க, அது உங்களோட விஷ். நீங்கள் வந்து டீ ஆர்டர் பண்ணலாம், காஃபி ஆர்டர் பண்ணலாம், இல்லை கேப்பச்சினோ ஆர்டர் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ஐஸ் காஃபி வேணும்னா ஐஸ் காஃபி ஆர்டர் பண்ணலாம். ஸோ வேலை வந்து ஆஸ் யூஷுவல் கேப்பச்சினோ ஆர்டர் பண்ணிட்டேன், நான் வந்து ஐஸ் காஃபி ஆர்டர் பண்ணேன். அண்ட் வந்து உங்களை விட எனக்கு ரொம்ப பெருசாக வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது. ஓகே, நாங்கள் கேப்பச்சினோ ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எஸ். ஓகே, ஸோ வந்து நாங்கள் லைட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே போல் நாங்கள் சீயர்ஸ் அடித்து சாப்பிடுவோம்.
நான் கொஞ்சம் அவசரப்பட்டு ஸ்ட்ரோ குடிச்சிட்டேன். கப்பச்சின வந்து நல்லா இருக்கு. இவோட பீன்ஸ் வந்து நல்லா அண்ட் நான் வந்து கொஞ்சம் பீன்ஸ்னா காஃபி பீன்ஸ் காஃபி பீன்ஸ் எஸ் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் குடிப்பேன். ஸோ ரிக்வெஸ்ட் பண்ணி டபுள் ஷர்ட் போட்டேன். அண்டா கொஞ்சம் வந்து காஃபி வந்து கட்டுத்தன்மை வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும். அதனால் எனக்கு வந்து நானும் இப்போ இவரோட சேர்ந்து சேர்ந்து அது நானும் பழகிட்டேன். ஸோ வேலை சொன்ன மாதிரி வந்து இதில் காஃபி பீன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நார்மல் இடங்களில் குடிக்கிறத விட இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஐஸ் காஃபி ரொம்பவே பிடிக்கும். நிறைய இடங்களில் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ஐஸ் காஃபி ரொம்பவே பிடிச்ச விஷயம். நான் ஹைட்டின்னு போனாலும் நான் வந்து ஐஸ் காஃபி தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நான் அண்ட் வந்து இதை பற்றி எனக்கு சொல்லணும். நான் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். பட் எனக்கு இதை பார்த்தோன்னே ஐயோ க்யூட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. பிகாஸ் செம க்யூட்டாக இருக்குது, குட்டியாக இருக்குது, ப்ரைஸுக்கு ரொம்பவே வர்த்திட்டாக இருக்குது. பிகாஸ் இது ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் அண்ட் வந்து கொழும்புல வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹோட்டல். கொழும்புல மட்டும் இல்லை, வேர்ல்ட் வைட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் இருக்கிறதுக்கு இந்த ப்ரைஸ், இந்த காஃபீஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த ப்ரைஸ் வந்து ரொம்பவே வர்த்து. ஸோ ஓகே, நாங்கள் வந்து இந்த க்யூட்டான இதை வந்து ஃபஸ்ட்டாக சாப்பிட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து மெதுவாக வந்து விஷயங்களை சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபார்ம் பிரெட்ல செஞ்சதாம். இது அப்படிதான் சொன்னாங்க, ஃபார்ம் பிரெட்னு. அதோட வந்து ரோஸ் எல்லாம் போட்டு செமையா வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இல வந்து துளசியில, ஸோ துளசியில எல்லாம் போட்டு டெக்கோ பண்ணிருக்காங்க. பார்க்க கொஞ்சம் அதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தெரியுமா இருக்கும், தெரியும் தெரியும் நம்புறேன். உங்களை வீடியோ காட்டியிருக்கோம். ஸோ இவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இல்லையா, ஸோ கொஞ்சம் டெக்கோ எல்லாம் பண்ணித்தான் தரணும். க்யூட்டா இருக்கு, எல்லாமே வந்து க்யூட்டா இருக்கு. நிறைய கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிக்குமா இருக்கும். ஏன் க்யூட்டாக இருந்தால் கேர்ள்ஸுக்கு தான் பிடிக்குமா, பாய்ஸுக்கு வந்து க்யூட்டான கேர்ள்ஸை பிடிக்கும்னு சொல்லாதீங்க. எஸ், பாய்ஸுக்கும் பிடிக்கும், கேர்ள்ஸுக்கும் பிடிக்கும். நார்மலி வந்து க்யூட்டாக கலர்ஃபுல்லான விஷயங்கள் வந்து கேர்ள்ஸ் தான் பார்ப்பாங்க, பாய்ஸ் வந்து ஓகே அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஸோ நான் இதை சாப்பிட போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டாக. எஸ், நான் கொஞ்சம் மெஸ்ஸி ஆக்கிட்டேன். நானும் தான், சாரி. இரண்டாவது தான் உள்ளுக்கு இந்த ஃபில்லிங் வந்து கூடவே இருக்கு. ஸோ நான் கடிச்சோன்னு அப்படியே வெளியே வந்துருது. நானும் கொஞ்சம் கொட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிக்கரிக்காய் எல்லாம் போட்டிருக்காங்க போல இருக்கு. அண்ட் எக் வந்து அவிச்சு போட்டிருக்காங்க, அவிச்சு நிறைய சின்ன சின்ன பீசஸாக வெட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு, பெருசாக சோல்டியெல்லாம் இல்லை, நல்லா கோல்டான ஸ்டைல் தான். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் வந்து சப்போஸ் வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்கன்னு சொன்னால் கூட சொல்லலாம். மேபி இதை வெஜ்ஜாக செஞ்சு தருவாங்க. முதல்ல எங்களை கேட்டிருந்தாங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, இப்போ நாங்கள் வந்து வெஜ்ஜுன்றதால ஓகே இருந்துச்சு. ஸோ நான்வெஜ் ஓகே இருந்துச்சு. ஸோ வந்து இது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நல்ல ரிச்சாக இருக்குது. ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெஷ்னஸ் அண்ட் வந்து நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா பன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து பண்ணை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ முடிச்சுட்டு தான் அடுத்ததுக்கு போக போகிறோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸாக இருக்கா, ஸோ ஃபுல்லாக சாப்பிட்லாம். ஸோ அடுத்த ரெண்டு ஐட்டம்ஸுமே வந்து சுகர், ஸ்வீட், சுகர் இல்லை ஸ்வீட். இது வந்து என்ன பேர் இதுக்கு, கிராண்ட்மா சாக்லேட் கேக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே லேயர்ஸாக வந்து க்ரீம் போட்டிருக்காங்க, மேலே வந்து பிங்க் கலர் க்ரீம் அண்ட் ரொம்ப கோல்டாக நல்லா இருக்கு அண்ட் செம்ம சாஃப்டாக இருக்குது தொடும்போது. ஸோ நாங்கள் சாப்பிட்ருலாம். எஸ், இருக்கு. உண்மையாக வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் 1500 ஒரு சின்ன ஒரு கொம்பு ஒன்று வைக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து சில் பண்ணி ஒரு காஃபி தான் எடுத்து சாப்பிட்டு போவீங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஒரு க்யூட்டான ஒரு விஷயத்தை எடுத்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாப்பிட்டதும் ஆகுது, என்ஜாய் பண்ணதும் ஆகுது, சூப்பர். உண்மையாகவே. ஸோ எனக்கு இந்த கொம்பு உண்மையாகவே பிடிச்சிருக்கு. பிகாஸ் நானும் வேளாம் எங்கேயும் போனாலும் எப்போவுமே வேளாக்கு ஒரு ஐட்டம் இருக்கும் காஃபி அண்டு, எனக்கு தான் எங்கேயாவது கொஞ்சம் இடிக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஒன்று எடுத்துட்டேன்னு சொன்னால் ரெண்டு பேரும் வடிவாக சாப்பிட்டு வடிவாக போகிறது மாதிரி இருக்கும். எங்களுக்கு ஹைட்டி வந்து கூடமாக இருக்கும். ஏன்னா ஹைட்டி உண்மையாக நல்ல விஷயந்தான், ஆனால் வந்து சம்டைம் வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து கூடவாக இருக்கும். நிறைய இருக்கும் பட் ஷேர் பண்ணி சாப்பிடும்போது ஓகே. பட் அப்படி இருந்தாலே நாங்கள் நிறைய ஹைட்டிலாம் நிறைய விஷயங்கள் விட்டுருவோம். பிகாஸ் அது வந்து ஒரு பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு குட்டியான விஷயம், நீங்கள் ஒரு பன் சாப்பிட்ற மாதிரி ஒரு குட்டியாக வந்து குட்டியாக சாப்பிடலாம். ஆனால் இது வந்து இது இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு இது ரொம்பவே ஷாக்கிங் இல்லை, ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருக்குது, ஒரு ஹாப்பி ஃபீலாக இருக்குது. ஸோ நான் இதே முடிக்க போகிறேன். நான் முடிச்சிட்டேன்.
அடுத்தது வந்து இவங்களோட மெனுவில் வந்து நாசி, அதுக்கப்புறம் நிறைய ரைஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் நாங்கள் முந்தி வந்து சாப்பிட்ருக்கோம் ஞாபகம் இருக்க அந்த கிரில் சிக்கன் மேஷ் பொட்டேட்டோட சின்ன பிளேட்டர் உண்டு. நாங்கள் வந்து அதை எடுத்துருக்கலாம் இன்றைக்கு, பட் எங்களோட டார்கெட் வந்து இன்றைக்கு ஓகே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, தனியாக தான் காட்டுவோம்னு யோசிச்சேன். செய்யலாம் நானும் வந்து மெனுவை பார்த்தேன், வேறு ஏதாவது ஒரு மீல் மாதிரி எடுப்பமா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு இது டீ டைம்ன்ற ஒரு கன்செப்டில் செய்யும்போது அந்த அதுக்குரிய ஐட்டம்ஸே இருக்கட்டும், ஒரு ஹெவி மீலை கொண்டு வர வேணாம்னு தோணுச்சு. ஸோ அதனால் செய்யலை. நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் இங்கே வந்து இவங்கள்ட்ட இருக்க மெயின் மீலில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு கசைஞ்சு காட்டலாம். எங்களுக்கு இவங்கள்ட்ட வந்து இந்த கிரில் சிக்கனோட இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்போ வந்தாலும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐட்டம் எடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ நீங்களும் வந்து இங்கே போனீங்கன்னா ஒரே ஐட்டத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போனாவோ ஃப்ரெண்ட்ஸாக போனாலோ எடுக்காமல் ரெண்டு மூணு ஐட்டம் எடுத்து ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறோம். சம்டைம்ஸ் வந்து ஒன்று சொதப்பிட்டேன்னா உங்களை மெட்டதில் வந்து கொஞ்சம் இது பண்ண காப்பாற்றும். மோஸ்ட்லி வந்து அது ஒரு மெயின் ரீசன் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி எடுக்கிறதுக்கே, ஏன்னா ஒன்று சொதப்பினா இன்னொன்று காப்பாற்று. அது என்ன பிரச்சனை, சம்டைம்ஸ் வந்து கௌஷி எடுப்பா உண்டு, ஸோ நான் அது சாப்பிட போகிறேன் அப்படின்னு எடுப்பேன், நான் ஒன்று ஓட பண்ணுவேன். இப்போ இது கடைசியில் வந்து என்டே தான் அவள் சாப்பிடுவேன். இப்போ இந்த அவன் ஒன்றே வந்து என்ன பண்ணுறது, சாப்பிடத்தானே வேணும் நான் சாப்பிட்றது. மற்றது வந்து வேலை வந்து எதுவாக இருந்தாலும் ஓகே, நான் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது ஓவர எக்ஸைட் ஆகி தான் போவேன். ஸோ வந்து எனக்கு அது அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ வந்து இப்போ நான் ஒரு ஃபுல் மீல் எடுக்கிறேன்னா நல்லா இருக்கணும், அப்போ அதை சாப்பிடுவேன். சில வேலை வந்து இவட்டை பார்க்கும்போது இவட்டை டேஸ்ட் கூட தான் இருக்கும், அப்படியே ஸ்வாப் பண்ணிடுவேன் இங்கே கொடுத்துரு. அப்போ அவர் சரி ஓகே பரவாயில்ல அப்படி நடக்கும் நினைக்கிறேன். மோஸ்ட்லி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இந்த பிரச்சனை வரும். மோஸ்ட்லி வந்து ஒய்ஃப் மாதிரி தான் இந்த வேலை பண்ணுவாங்க. ஸோ உங்களோட வீட்டில் யாராவது செஞ்சீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அடுத்த ஐட்டத்துக்கு போயிடலாமா? இதுவும் வந்து கோகனட் மேலே போட்டிருக்கு, கோகனட் டோனட் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா மேலே வந்து அந்த கோகனட் தூள் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வந்து தொடும்போதே செம சாஃப்டாக இருக்கு. சாப்பிட்ருவோமா? எஸ். உள்ளுக்கு வந்து கஸ்டர்ட் க்ரீம் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கோகனட் ஃப்ளேவர் வருது. மேலே வந்து கோகனட்டை பொறிச்சு போட்ட மாதிரி இருக்கு. ப்ளஸ் வந்து உள்ளுக்கு வந்து அந்த கஸ்டர்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கஸ்டர்ட் சம்மந்தமான பன் ஓ பேஸ்ட்ரி அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் சாப்பிட்டதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோனட்னு சொல்லுவேன். பட் இது டோனட்டுன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த உருண்டையாக இருக்கும் அப்படிதான் சொன்னாங்க. ஸோ எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. இந்த உண்மையை வந்து வர்த் இட். நான் உண்மையை எதிர்பார்க்கல இவ்வளவுக்கு லாபமாக இருக்கும்னு சொல்லி. ஸோ உண்மையை வர்த் இந்த ஒரு என்வாயன்மெண்ட்ல இந்த ஓகே இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லணும், கஃபே பற்றி சொல்லணும். ஸோ கஃபே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபாரின் கஃபே மாதிரி இருக்கும். இந்த தீம் வந்து க்ரீனோட வந்து கோல்டு போட்டு லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. வேறு லெவல் போயிடுமோ ஐயோ அதை மறந்துட்டேன் நான். ஸோ நான் வந்து இவரை தள்ளி வச்சுட்டு நான் அவருக்கு போயிடலான். ஓகே ஓகே, இது வந்து பனானா கேக் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, ரிச்சாக இருக்குது பார்க்க. ஏன்னா பெஸ்ட்டு ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம்னா சிவகங்கை வந்து காஞ்சிடும் காஞ்சிடும் ஏன்னா ரெண்டு மூணு வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த கீழே இருக்க கஃபேக்கு நாங்கள் வரும்போது எப்போவுமே வந்து ஒரு 7:30 தாண்டினோன்னு வந்து அங்கே இருக்கிற இதை வந்து விற்க மாட்டாங்க. அவங்க வந்து நாங்கள் எப்பவும் வருவோம், வரும்போது அதில் சம்டைம்ஸ் இருக்கும் ஆனால் அவங்க சொல்லுவாங்க பிகாஸ் அது கொஞ்சம் டூ லாங்காக இருந்ததால அது ஃப்ரெஷ்னஸ் போயிருக்கும். ஸோ அதை நாங்கள் செல் பண்ணுறது இல்லைன்னு சொல்லுவாங்க. இது மோயிஸ்டாக இருக்கிறத பார்த்தா வந்து அளவாக செஞ்சு ஒரு நாளைக்கு வச்சுட்டு அந்த மாதிரி தான். நான் வந்து நிறைய எனக்கு பனானா கேக் ரொம்ப விருப்பம், நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன், சாப்பிட்டதுல பெஸ்ட் இது. சைடில் பார்த்தீங்களா க்ரீம் எல்லாம் போட்டிருக்காங்க. யா அதான் சாப்பிட்டதுல பெஸ்ட். ஏனெண்டா இதில் நட்ஸ் போட்டிருக்காங்க, அதை தாண்டி வந்து நிறைய லேயர்ஸ் வச்சு நடு நடுவில் க்ரீம்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக நாங்கள் பனானா கேக் வந்து ஜஸ்ட் அந்த இது மட்டும் தான் ஸ்லைஸ் தான் இருக்கும், இது வந்து அந்த க்ரீம் எல்லாமே போட்டு வந்திருக்கு. சாப்பிட்டதுல பெஸ்ட்டு திகட்டவே இல்லை, கூட வந்து பனானாவோட ஃப்ளேவர் தான் வருது. ஸோ அதனால நல்லா இருக்கும், சூப்பர். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பனானா கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 900 ரூபீஸ் வருது, ப்ரைஸ் வந்து 600 வருது. சரி சர்வீஸ் சார்ஜ் அப்புறம் வெட் எல்லாம் சேர்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட 900 மாதிரி வரும். அண்ட் 900 பெரிய பீஸ் தான் தராங்க, பெரிய பீஸ் அண்ட் சூப்பர் வர்த் இட். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது ஒரு காஃபியோட ப்ரைஸே வந்து கிட்டத்தட்ட அதை தொட்டுரும். ஸோ வந்து
என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கோம்போ வந்து வித் காஃபி அண்ட் அந்த ஃபுல் இதோட நல்ல லாபம். பிகாஸ் வந்து காஃபி வருது, ப்ளஸ் வந்து மூன்று சாப்பாடு வருது, மூன்று ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுக்கு இருக்குது. அதோட சேர்த்து ஒரு 1400-500 ஆண்டுக்கு வரும்போது சூப்பர் பர்த்து. ஸோ வந்து இந்த சென்ட்ரல் கேஃபேட ரிவ்யூ வந்து நாங்கள் இதோட முடிக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் வந்து இன்னொரு ரிவ்யூக்காக நாங்கள் இங்கே வருவோம். இந்த ரிவ்யூ இவ்வளவு தான். ஸோ இன்னொரு சூப்பரான ரிவ்யூவில் நாங்கள் உங்களை மீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எங்களோட கிரேசி பேயா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. ஸோ இன்னும் வந்து நீங்கள் வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்களோட வீடியோஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். எங்களோட இன்ஸ்டாகிராம் டிக்டாக்கை மறக்காமல் போயிட்டு வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, நாங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ண வரைக்கும் பை பை. See you guys.